வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் குருமா செய்ய போகிறோம். இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஒரு மூடி திருகி வச்சுருக்கேன். சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு மூடி போதும், ரொம்ப அதிகமாக தேங்காய் வைக்க வேணாம். இஞ்சி பூண்டு, பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் அரை ஸ்பூன். இது வந்து கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கும் போது அரைபடாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுத்துக்கிறவங்களும் வெயிட் குறைக்கிறவங்களும் முந்திரி பருப்பு பதிலாக பொட்டுக்கல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து வெங்காயம் கருகாப்பில் வதக்குறதுக்கு காளான் ஒரு பாக்கெட். ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றியிருக்கேன். சோம்பு சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம பொட்டுக்கடலை போடுவோம். இப்போ முந்திரி பருப்பு போடுவோம். முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ரெண்டு அடுக்கு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் செவக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அவங்க வறுத்துக்குங்க. இப்போ தேங்காய் பூ நம்ம தேங்காயை வதக்காமல் போட்டோம்னா குருமா நல்லா இருக்காது. எந்த குருமா இருந்தாலும் தேங்காயை வதக்கணும். தேங்காயை வதக்காமல் போட்டிங்கன்னா தேங்காய் தனியாக குருமாவில் இருக்க தண்ணி தனியாக நிற்கும், உங்களுக்கு ஒன்றும் சேர்ந்து கெட்டியாக குருமா மாதிரி வராது. குருமாவுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. நெருங்கு தேங்காயாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் வாட வரும். வதக்கியாச்சு. இதை நம்ம வந்து கசகசாவோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டுருவோம். கசகசா ஊற வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நீங்கள் வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும். இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, வெங்காயம் கருகாப்பிலை கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். காளான் போடுவோம். இதை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். காளான் நல்லா வதங்கிடும். சிம்மில் வைங்க, அதில் இருக்க நீர் சத்து வடிஞ்சிடும். இப்போ காளான் நல்லா நிறமாறி நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றுவோம். நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வைங்க. இட்லி தோசைக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பொரிச்சு வேகட்டும். கசகசா வந்து நீங்கள் ஊற வச்சா தாங்க அரைபடும். அப்போதைக்கு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அரைபடாமல் கடுகு மாதிரி கடிபடுற மாதிரி இருக்கும்.
நல்லா கசகசா ஊற வைங்க. கசகசாவுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால அதிகமாக போட்டாதீங்க, அரை ஸ்பூன் அதுக்கு மேலே போடாதீங்க. கசகசாவுக்கு பாயாசம் செய்யலாம். கசகச பாயாசத்தை வந்து சோமபானம்னு சொல்லுவாங்க. நல்லா தூக்கம் வரும். ஏற்கனவே நம்ம ரெசிபியில் போட்டிருக்கோம், அதோடைய தன்மை வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அரை ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க கசகசா. நம்ம கசகசா போடுறதுக்கு காரணம் கொஞ்சம் கெட்டிப்பிடும், கெட்டிப்பிடும் டேஸ்ட், அந்த லேசாக அந்த குருமாவோட லேசாக ஸ்வீட் தன்மை இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேகட்டும். குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கு. நீங்கள் தேங்காய் வதக்காமல் போட்டிங்கன்னா தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி குருமா ஒன்று சேராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரத்தில் வைங்க. மூடி போடாமல் வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றி போயிருங்க. பாருங்கள், மூடியிலேயே பொங்கி இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால பொங்கி ஊற்றி போயிடாமல் மூடி போட்டு மூடி வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காளான்ல உப்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா காளானில் உப்பு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.